அம்மாவின் அரசு தமிழ் துறையின் வளர்ச்சிக்காக, தமிழ் வளர்ச்சிக்காக எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதில் ஒரு புதுமை திட்டம், 2014 புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அறிவித்த திட்டம், உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஆய்வு செய்யும் மாணவர்களுக்காக பிஹெச்டி, எம்ஃபில் மற்றும் ஒருங்கிணைந்த தமிழ் முதுகலை ஆகிய மாணவர்களுக்காக அம்மா அவர்கள் அறிவித்து செயல்படுத்திய திட்டம், ஒரு இந்திய மொழியையும் ஒரு அயலக மொழியையும் அடிப்படையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது. காரணம் வந்து வெளி மாநிலங்களில் போய் பேப்பர் பிரசன்ட் பண்ணுற மாணவர்கள், வெளிநாடுகளில் போய் வேலை தேடி செல்லக்கூடியவர்கள், உலகளாவிய இருக்கிற தமிழ் அமைப்புகளில் பணிபுரிய செல்பவர்கள், ஒப்பிலக்கியம் என்று சொல்லக்கூடிய கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் எடுத்து படிக்கிற பிள்ளைங்க, உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு உலக மொழி, ஒரு இந்திய மொழி தெரிஞ்சிருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை பணி செம்மைப்படும் என்ற எண்ணத்துடன், உயரிய எண்ணத்துடன் அம்மா அவர்கள் உருவாக்கிய திட்டம் இது. இந்த திட்டத்துக்கீழே இந்த ஆண்டு 2019 நிதிநிலை அறிக்கையில் இதுக்கு தனியாக நிதி ஒதுக்கி இந்த ரெண்டு திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு நாங்கள் முயற்சி செய்துட்ருக்கோம். இந்த திட்டத்தின் அடிப்படையில் உலக மொழிகளில் 4 தேர்ந்தெடுத்து, ஃப்ரெஞ்சு, ஸ்பானிஷ், போர்ச்சுகீஸ் மற்றும் நமது அராபிக் போன்ற 4 மொழிகள், அதே போல் இந்திய மொழிகளாக ஹிந்தி, தெலுங்கு மற்றும் மராத்தி, பெங்காலி ஆகிய 4 மொழிகளையும் தேர்ந்தெடுத்து, ஒவ்வொரு ஆண்டும் அந்த மாணவர்கள் ஒரு மொழியை தேர்ந்தெடுத்து அதை கற்பிப்பதற்கு, விருப்பப்பாடமாக கற்பிப்பதற்கு ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். அதில் இந்த ஆண்டு ஃப்ரெஞ்சு மொழியையும் ஹிந்தி மொழியையும் மாணவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அதனால் அந்த பாடம், அந்த வகுப்பு சென்ற வாரம் துவங்கி வைத்திருந்தேன். ஆனால் வெறுவாயை மெல்பவர்களுக்கு அவல் கிடைத்தது போல, இதை வந்து ஒரு அரசியல் நோக்கில் பார்த்து மொழி அரசியலை மீண்டும் கையில் எடுக்க துடித்து கொண்டிருக்கும் திமுக, இதை வந்து ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், மாணவர்களை தூண்டி விடுவது போன்ற போக்கில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நேரத்தில் வந்து மாணவர்களுக்கு அவர்கள் கல்விக்கு இருந்த இடையோரும் வரக்கூடாது என்ற எண்ணத்தில் அம்மாவின் கனவை, இந்த கனவு திட்டத்தை, உலக மொழி மற்றும் இந்திய மொழியை எந்த பிரச்சனையும் இல்லாமல் கற்றுக் கொடுத்து அவர்களுடைய கல்வித்தரத்தை மேம்படுத்துவதற்காக இந்த ஆண்டு இந்திக்கு பதிலாக தெலுங்கு கற்பிப்பது என்று முடிவெடுத்திருக்கிறோம். இது வந்து யாருக்கும் பயந்துக்கிட்டோ, யாருக்கும் வந்து அஞ்சு நடுங்கியோ நாங்கள் செய்யலை. எங்களை பொறுத்த வரைக்கும் இது இந்த நேரத்தில் இது சரியான முடிவாக இருக்கும்னு என்னுடைய மூத்த சக அமைச்சர்கள் பலரும் சொன்னதின் அடிப்படையில் இப்போதைக்கு இந்த ஆண்டுக்கு இந்திய மொழிக்கு தெலுங்கு, அயலக மொழிக்கு ஃப்ரெஞ்சு, இது ரெண்டையும் இந்த ஆண்டு விருப்ப பாடமாக மாணவர்களுக்கு ஆஃபர் பண்ணுறோம். அவங்க வந்து அடுத்த ஆண்டு என்ன தேர்ந்தெடுக்கிறது என்பதை அவர்கள் முடிவு செய்வார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பல வளர்ச்சி திட்டங்கள் தமிழுக்காக செஞ்சுருக்கிறோம். திமுக செஞ்சதை விட 10 மடங்கு நாங்கள் வந்து திட்டங்களை தீட்டி செயல்படுத்திகிட்டு இருக்கோம். தமிழ் வளர் மையங்களாக இருக்கட்டும், தமிழ் பண்பாட்டு மையங்களாக இருக்கட்டும், இன்றைக்கி கீழடி அகழ்வாய்வு அதில் கண்டெடுத்த பல அம்சங்களாக இருக்கட்டும், சொற்குவை திட்டமாக இருக்கட்டும், சொற்குவையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து கடந்த 9 மாதங்களில் 15,000 புது கலைச்சொற்கள் தமிழுக்கு அணிகலனாக தரப்பட்டிருக்கின்றன. இந்த மாதிரி வந்து அமைதியாக, ஆர்ப்பாட்டம் இல்லாமல் பல்வேறு திட்டங்களை நாங்கள் செயல்படுத்திகிட்டு இருக்கோம். இந்த ஒரு திட்டத்தை மாற்றி அமைப்பதால் ஏதோ நாங்கள் பின்வாங்கிக்க விட்டோம் என்றோ, வெற்றி அவர்கள் பெற்றுவிட்டார்கள் என்றோ கொக்கரிக்க வேண்டாம் என்று உங்கள் மூலமாக கேட்டுக்கிறேன். நீங்கள் இந்த ஸ்கீம் போல எண்ணற்ற திட்டங்கள் இன்றைக்கி தமிழக அரசாங்கம் செயல்படுத்திகிட்ருக்கு. உங்கள் அரசாங்கத்தில் ஏதாவது இதில் 10 1/10 நீங்கள் செயல்படுத்தியிருந்தீங்கன்னா, அப்போ நீங்கள் வந்து இதில் கிடைத்த வெற்றியை நீங்கள் கொண்டாடுவதில் அர்த்தம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மொழி அரசியலுக்குள்ள நமது மாணவர்கள் சிக்குண்டு விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் அமைதியாக தங்கள் படிப்பு தொடர வேண்டும், அவங்க எல்லாருக்கும் வந்து வேலை கிடைக்கணும், அந்த எண்ணத்தில் நாங்கள் வந்து இந்த அம்மாவின் திட்டத்தை அச்சு பிசகாமல், அவர்கள் என்ன நோக்கில் இதை கொண்டு வந்தாங்களோ அதே நோக்கில்
இந்த அரசாங்கம் செயல்படுத்தும். பள்ளிக்கல்விக்கும் உயர்கல்விக்கும் ஒரு வித்தியாசத்தை பார்க்கணும். ஓகே, இப்போ வந்து ஒப்பியல் இலக்கியம் என்பது உங்களுக்கு ஸ்கூலில் நீங்கள் சொல்லித்தரதில்லை. நீங்கள் ஒரு மாணவன் வந்து ஆய்வு மாணவனாக வரும் பொழுது உலக மொழி தெரிந்திருக்கிறது அவசியம், இந்திய மொழி தெரிந்திருக்கிறது அவசியம். இதில் வந்து எந்த மாற்றுக்கருத்து கிடையாது. அந்த இந்திய மொழி எதா இருக்கணுன்றதில் மாற்றுக்கருத்துகள் இருக்கலாம். இப்போ ஏக் பாரத், ஸ்ரேஷ்ட பாரத், ஒரே பாரதம், உன்னத பாரதம் திட்டத்தில் வந்து பல மாநில அரசாங்கங்கள் இப்போ அவங்க என்ன பார்ட்னர் ஸ்டேட் எடுத்திருக்காங்களோ அந்த பார்ட்னர் ஸ்டேட்டுடைய மொழியை அவங்க மாநிலத்தில் கற்றுக் கொடுத்தாங்க, அந்த மாநிலத்தில் இவங்க மொழியை கற்றுக் கொடுத்தாங்க. தெலுங்கானா வந்து ஹரியானாவோட எம்ஓயு போட்டதுனா அந்த ஹரியான்வி மொழியை வந்து தெலுங்கானாவில் கற்றுக் கொடுத்தாங்க. 100 பள்ளிகளில் இங்கே இருக்கிற மொழிகள் அங்கே போய் தெலுங்கு மொழி அங்கே கற்றுக் கொடுத்தாங்க. இது வந்து இந்திய ஒருமைப்பாட்டுக்கு மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருந்தது. ஓகே, நம்மளும் கூட முயற்சி எடுத்தோம். தமிழ்நாடு வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் கூட எம்ஓயு போட்டோம். ஆனால் அங்கே ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட் இல்லாதனால இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த முடியலை. இல்லைனா வந்து காஷ்மீரை இங்கே சொல்லி கொடுத்துருப்போம் அந்த டயத்தில் வந்து. இது போல் வந்து புது முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது அதற்கு ஒத்துழைக்காமல் வந்து இந்த மாதிரி அரசியல் படுத்துவது அந்த கட்சிகளை வந்து கண்டிப்பாக மக்கள் அடையாளம் காண்பார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. இன்னொன்று, பொதுமக்களுடைய கருத்து தான் இருந்தது நீங்கள் சொல்லவே முடியாது. கண்டிப்பாக அந்த இந்த இந்த இஷ்யூ பொறுத்த வரைக்கும் நேற்று ஆர்ப்பாட்டம் நடந்தபோது, திமுகவோட மாணவரணி ஆர்ப்பாட்டம் நடந்தபோது அந்த இடத்துல இருந்தவங்க, அவங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணவங்க ஒரு 60 பேர் இருந்தாங்கன்னா அவங்க வெளியே நின்ற மாணவர்கள் வந்து கைகலப்பே வந்துருமோ நாங்கள் பயந்துட்டோம். அந்தளவுக்கு வந்து மற்ற மாணவர்கள் வந்து அவர்களை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ண துவங்கினாங்க. எனக்கு அந்த நேரத்தில் தான் எனக்கு வந்து இது தோணுச்சு, இது வந்து இது தேவையில்லாமல் வந்து மாணவர்களுக்கிடையே வந்து சண்டை மூட்டி விடுற பணியை திமுக ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்தில் வந்து நம்ம இந்த திட்டத்தை மாற்றி அமைப்பது முக்கியம்னு எனக்கு பட்டது. பொதுமக்கள் யாரும் இதில் வந்து கருத்துக்கள் ப்ளஸ்ஸும் சொல்லியிருக்காங்க, மைனஸ் சொல்லியிருக்காங்க. சில பேர் வந்து இல்லை ஹிந்தி இருக்கணும் அப்படின்னு சொன்னவங்க இருக்கிறாங்க. சில பேர் வந்து இல்லை அந்த இடத்துல ஹிந்தி இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னவங்க சிலர் இருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பெரிய சர்வே எடுத்துலாம் அந்த முடிவுக்கு வரலை. மாணவர்களுடைய படிப்பு தொடரணும், அம்மாவோட திட்டம் வந்து சிதையாமல், அந்த எண்ணம் சிதையாமல் அது கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக இதை செஞ்சுருக்கிறோம். இதை வச்சு எதுவும் நாங்கள் வந்து தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபடலைன்னு சொல்கிறதோ அதிலெல்லாம் உண்மையில்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி எத்தனை திட்டங்கள் உலக தமிழ்ச் சங்கத்தில் இன்றைக்கி உருமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. உலக தமிழ்ச் சங்கத்தில் இன்றைக்கி வந்து உலகத்தமிழ் மாநாடு மறுபடியும் எடுத்து நடத்துறதுக்கு, சிக்காகோவில் நடத்துறதுக்கே நாங்கள் தான் உறுதுணையாக இருந்தோம். 1 கோடி கொடுத்து அதை நடத்தி வச்சோம். பல இடங்களில் ஆய்வறிக்கைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ஹார்வர்ட் தமிழ்ச்சேர், அதுக்கப்புறம் 5 பல்கலைக்கழகங்கள் நான் அறிவிச்சிருக்கிறேன், அங்கெல்லாம் பேசிகிட்ருக்கிறோம். கண்டிப்பாக வந்து உலக அளவில் தமிழை வந்து முதன்மை மொழியாக கொண்டு வருவதற்கு நாங்கள் பாடுபட்டிருக்கோம். யுனெஸ்கோ அங்கீகாரம் பெறுவதற்கு, இவங்க வந்து செம்மொழி மத்திய அரசாங்கத்திட்ட அங்கீகாரம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு, நாங்கள் வந்து உலக அளவில் தமிழுக்கு உரிய அங்கீகாரத்தை பெறுவதற்கு ஐக்கிய நாடுகள் சபையின் யுனெஸ்கோ மூலமாக உழைத்து கொண்டிருக்கிறோம். கீழடி போன்ற விஷயங்கள்லாம் அவங்க காலத்தில் இருந்தது, அதே கீழடி அதே இடத்துல தான் இருந்தது. அதில் ஒரு துரும்ப கூட அசைக்காத திமுக அரசு இன்றைக்கி வந்து தமிழ் காவலர்கள் போல் அவங்க பேசுவது விந்தையாக இருக்குது. இந்த இவெண்ட் வந்ததுக்கு அப்புறமே உங்களுக்கு இன்டர்நெட்டில் அவ்வளோ பெரிய விவாதம் நடக்குது, ஒட்டியும் வெட்டியும் ஊடகங்களில் விவாதம் நடத்திட்டுருக்கு. இது ஒரு பொது விவாதத்தை ஊக்குவித்தது என்ற அளவுக்கு எனக்கு இப்போ எனக்கு சந்தோஷம்தான். நீங்கள் வந்து விவாதிக்கிட்டோம், இது வந்து சரியா ரைட்டா தப்பா, இருமொழிக் கொள்கையா மும்மொழிக் கொள்கையா, எல்லாமே கேள்விக்கு வருது. முதல்வர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, பள்ளி கல்வியை பொறுத்த வரைக்கும் இருமொழிக் கொள்கை, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இருமொழிக் கொள்கையில் எந்த விதமான மாற்றமும் இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதே நேரத்தில் ஆப்ஷனலாக விருப்பப்பட்டவர்கள் எந்த மொழியை படிக்கணும்னு நினச்சாலும் அதுக்கு வசதியும் வாய்ப்பும் உருவாக்கி தருவது அரசாங்கத்துடைய பணி. ஓகே, அந்த பணியில் ஒரு அங்கமாக தான் இதை நாங்கள் செஞ்சுருக்கோம். விருப்பப்படாத மாணவர்களுக்கு இது எதையும் திணிக்கலை, இது மக்களுக்கு அந்த உண்மை தெரியும். ஆனால் அப்படி இருக்கிறப்போ தெருவில் இறங்கி ஆர்ப்பாட்டம் பண்ணி மாணவர்களை தூண்டி விட்டுட்டு இருக்கிற அரசியல் இயக்கம் எதுன்னு கண்டிப்பாக மக்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குறிப்பாக ஊடகங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து இந்த நச்சு விதையை ஊன்றுவதற்கு ஊடகங்களை ஒரு பங்குதாரர்களாக திமுக பயன்படுத்திகிட்டு இருக்கு. இந்த மாதிரி உண்மையான ஊடகங்களாவது இந்த கருத்தை நீங்கள் முன்னெடுத்து கொண்டு போகணும்னு கேட்டுக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வித்தியாசமான முயற்சி, எந்த அரசாங்கமும் செய்யாத முயற்சி. அந்த அரசாங்கத்தை அதை செஞ்சது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் சில மாற்றங்களை செய்யணும்னா அதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம், அந்த மாற்றங்களை செஞ்சு முன்னெடுத்து கொண்டு போயிட்டுருக்கோம். இந்த நேரத்தில் அவங்களுக்கு இந்த 9 மாதங்களாக
அடிமேல் அடியாக விழுந்து கொண்டிருக்கிறது. அதனால் வந்து எதையாவது தூண்டிவிட்டு அதில் வந்து மக்கள் ஆதரவை பெற முடியுமான்ற எண்ணத்தில் இருக்கிறாங்க அந்த கட்சி. இவ்வளவு பெரிய சாதனைகள் இந்த 9 மாதங்களில், குறிப்பாக நீர்நிலைகள் சார்ந்த சாதனைகள், குடிமராமத்து, ஒரு பக்கம் வந்து கல்வித்துறையில் இணையற்ற சாதனைகள், மருத்துவத்துறையில் இன்றைக்கி 9 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்திருக்கிறோம். எல்லா இடங்கள்லையும் வந்து நம்பர் ஒன்னு இந்தியா டுடேலிருந்து கடைசியில் இருக்கிற ஜேர்னல் வரைக்கும் இன்றைக்கி வந்து நம்பர் 1 சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. மிகப்பெரிய வெற்றி விக்கிரவாண்டி, நாங்குநேரி, 62 விழுக்காடு வாங்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இதெல்லாம் சாதித்து கொண்டு இருக்கிற நேரத்தில் இவங்களுக்கு ஏதாவது ஒரு டைவர்ஷன் தேவைப்படுது. அதுக்காக வந்து எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்ற எண்ணத்தில் பல ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், ஏதோ ஒன்று செஞ்சு அவங்க கேடரியை மொபிலைஸ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிற கட்சி அது. அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் என்பதற்காக நாங்கள் கொள்கையை மாற்றுறதில்லை. அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்துவிடக்கூடாது என்ற எண்ணமும் இதுக்கு காரணம்னு நினைக்கிறேன். அவங்க ஆர்ப்பாட்டத்துக்கு முன்னாலே வந்து ஏன்னா மாணவர்கள் முழுக்க எங்கள் கூட நின்னாங்க. நீங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் போய் பார்த்தீங்கன்னா, டி கைலாஷில் பண்ண ஆர்ப்பாட்டம், அவங்க 100 பேர் நிற்கிறாங்கன்னா அதில் கைதானது வந்து 55 பேர். அந்த 55 பேரில் வந்து மாணவர்கள் என்று அடையாளப்படுத்தக்கூடியவங்க 10 பேர் கூட கிடையாது. இதுதான் நிஜம். அதனால் அவங்க ஆர்ப்பாட்டத்தினால நாங்கள் வந்து நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டோன்றது உண்மை கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் 35,000 ஆர்ப்பாட்டம் 1 வருஷத்தில் நடக்குதுன்னா அதை ஃபேஸ் பண்ணி அதுக்கு ஜனநாயக வழியில் வந்து அதுக்கு வெளியிடக்கு வாய்ப்பு கொடுத்தது அதிமுக அரசாங்கம் தான். அது எல்லாத்துக்கும் நாங்கள் பாலிசியை மாற்ற முடியாது. இதை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறிய மாற்றம், அப்பா சொன்ன உலக மொழி இந்திய மொழின்றது நாங்கள் மாறலை. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் 1 கோடி மக்களுடைய தாய்மொழியாக இருக்கிற தெலுங்கு இவங்க தெரிஞ்சுக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. இப்போ அதையும் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறீங்கன்னா அப்போ கண்டிப்பாக மாற்ற மாட்டோம். அது வந்து இப்போ அது பெங்காலியாக இருந்தாலும் சரி, மராத்தியாக இருந்தாலும் சரி, தெலுங்காக இருந்தாலும் சரி, இப்போ ஹிந்தி அப்படின்னு வர்றப்போ பல பழைய நினைவுகள் மக்கள் மனசில் இருக்குது. வந்து அண்ணா சொன்னார், அண்ணா அந்த கான்டெக்ஸ்டில் சொன்னது 1960களில் சொன்ன விஷயங்கள், 50களில் சொன்ன விஷயங்களை அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் எப்படி ஹிந்தியை கொண்டு வர்றது, இந்த மாதிரி வந்து ஒரு மக்களுடைய உணர்வை தூண்டும் வகையில் இந்த விஷயத்தை எடுத்து கொண்டு செல்கிறது திமுக. அதை தடுக்கும் வகையில் நாங்கள் வந்து இதை செஞ்சுருக்குறோம். ஏன்னா இது சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சு 3 நாள் கூட ஆகலை நீங்கள் சொன்ன மாதிரி. அதுக்குள்ளே நாங்கள் அந்த கோர்ஸ் கரெக்ஷன் போட்டு வேறு மொழியை வந்து கொண்டு வந்திருக்கிறோம். இது வந்து திமுகவுக்கு கிடைத்த வெற்றி என்று நான் நினைக்கவில்லை. அவர்களுக்கு வெற்றி கிடைத்து விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் எடுக்கிற ஸ்டெப்பு நான் நினைக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் அம்மாவின் கொள்கைகள், தமிழ் வளர்ச்சி கொள்கைகள் சரியான திசையில் சென்று கொண்டிருக்கும் போது இது ஒரு தேவையில்லாத ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக, மடைமாற்றமாக வாகக்கூடாதுன்றதுக்காக இந்த முடிவு எடுத்து தமிழ் வளர் மையங்களில் இப்போ 16 தான் உருவாக்கியிருக்கோம். உருவாக்கின 16லையும் வெளிநாடுகளில் 10 வந்திருக்கு, இந்தியாவுக்குள்ள 6 தான் வந்திருக்கு. இந்த இடங்களில் இப்போ நாங்கள் எடுத்திருக்கிற ஃபேக்கல்ட்டி பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் வந்து அந்தந்த இடங்களில் தான் இப்போ எடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இதில் வந்து தமிழ் தாய்மொழியாக ஆனால் இப்போது தமிழ் அறியாதவர்கள் நிறைய வர்றாங்க. சில பேர் அந்த லோக்கல் பீப்புளே வர்றாங்க. இன்றைக்கி ஹிந்தியில் இந்த இப்போ டெல்லியில் சொல்லிக் கொடுக்குற 2 சென்டர் இப்போ டெல்லியில் எங்கிட்டு இருக்கு. அதில் வந்து ஒரு 20% வந்து தமிழை தாய்மொழியாக அல்லாதவர்கள் ஆனால் அங்கிருந்து தமிழ் மேலே இருக்கிற ஆர்வத்தில் படிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஓகே, அவங்களுக்கு சொல்கிறப்ப ஹிந்தி பார்வையுடன் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது இன்னும் எளிதாக இருக்குது. ஓகே, அப்படிங்கிறப்ப ஹிந்தியும் தெரிஞ்சிருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ். அங்கே வந்து அந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா அலகாபாத்தில் ஆரம்பிக்க போகிறோம், இப்போ போபாலில் ஆரம்பிக்க போகிறோம், இப்போ வந்து பல மாநிலங்களில் இந்த தமிழ் வளர் மையங்கள் துவங்கும் பொழுது மத்திய அரசாங்கத்துடைய சப்போர்ட் 50 கோடி கேட்டிருக்கோம். அதுவும் வரும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த செம்மொழி ஆய்வு நிறுவனம் மூலமாக இதை சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆய்வு அந்த நிறுவனத்துக்கு புது டிரெக்டர் அமைக்கப்பட்டு அவர் வந்து அதை செயல்படுத்தும் பொழுது கண்டிப்பாக இந்த மையங்களில் வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்கள் அந்தந்த லோக்கல் மொழிகளை புரிந்தவர்களாக தெரிந்தவர்களாக இருப்பது கண்டிப்பாக அவசியம்னு நினைக்கிறேன். அது வந்து நம்ம அங்கேயே தேட வேண்டியதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி அறியாத தமிழ் ஆசிரியர்களுக்கு அந்த இடத்துல வாய்ப்பு கிடைக்கிறது குறைவு தான். ஆனால் அங்கேயே வந்து அந்த ஆசிரியர்கள் தேடி பிடிச்சி நம்ம எடுக்க வேண்டியிருக்கோம். இப்போ யூஎஸில் 450 தமிழ் ஆசிரியர்கள் இன்றைக்கி எடுக்கிறாங்க. அமெரிக்காவில் வந்து இந்த தமிழ் வளர் மையங்களாக இந்த ஃபெட்னா அமைத்து நடத்திட்டு இருக்கிற அமைப்புகளை தமிழ் வளர் மையங்களாக உருமாற்றும் பணி நடந்துகிட்ருக்கு. அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஆசிரியர்கள் செல்வது என்பதற்கு அங்கே ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஆங்கிலம் தெரிந்த ஆசிரியர்கள் தான் அங்கே போக முடியும். என்னோட பெரிய நோக்கமே இங்கிருந்து போகிற பிள்ளைங்க, இப்போ தமிழ்
படித்தால் வெளிநாட்டில் வேலை கிடைக்கும், தமிழ் வள மையத்தில் வேலை கிடைக்கும், தமிழ் பண்பாட்டு மையத்தில் வேலை கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்தோடு இன்றைக்கி இப்போ எம்ஏ தமிழ் படிக்கிறவங்க ஒரு 5000 பேர் இருப்பாங்கன்னா அது 50,000 உருமாற முடியும்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து தமிழ் பணிகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த தமிழ் பணியை கிடைக்கிறதுக்கு இவங்களுக்கு ஒரு அயலக மொழி, ஒரு இந்திய மொழி தெரிஞ்சிருக்கிறது இன்னும் கொஞ்சம் எளிதாக்கும். அவங்க வந்து அவங்க கற்றுக்கிற இந்திக்காக அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது இல்லை, ஆனால் அவங்க தமிழை கற்றுக் கொடுக்கணும்னா அவங்க அந்த அட்மாஸ்பியரில் ஹிந்தி தெரிஞ்சிருந்தால் அது நல்லதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரைக்கும் இவன் உருது கூட அதில் ஒரு வாய்ப்பான மொழி தான். உருது இப்போ வந்து பல இடங்களில் இன்றைக்கி மசூதிகளை ஒட்டி இருக்கிற அந்த பள்ளிகளில் இன்றைக்கி கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. அதுவும் கூட ஒரு வாய்ப்பான மொழின்னு நினைக்கிறேன். இந்த 4 மொழிகளோடு அதையும் கூட சேர்க்கலான்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரைக்கும் இப்போ அராபிக் சொல்லிக் கொடுக்குற போல உருது சொல்லிக் கொடுக்குறது, ஏன்னா அராபிக்கும் ஹிந்தியும் ஒரு இணைந்த மொழியாகத்தான் இன்றைக்கி உருது இருக்குது. ஸோ அதனால் உருது கூட அதில் கொண்டு வரலாம். என்னை பொறுத்த வரைக்கும் மொழி சார்ந்த விவாதங்கள் நடக்க வேண்டும். அந்த விவாதங்கள் வந்து போராட்டங்களாக ஆர்ப்பாட்டங்களாக வெடிக்கிறதுக்கு அவசியம் இருக்குதுன்னு நான் நினைக்கல. இதே இதை வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான விவாதமாக அவங்க எடுத்து கொண்டு வந்திருந்தாங்கன்னா இது வந்து நாங்கள் கண்டிப்பாக பரிசீலனை பண்ணியிருப்போம். இது தேவையற்ற ஒரு ஆர்ப்பாட்ட அணுகுமுறையை திமுக கைவிடணும். தமிழ்நாட்டில் 1 கோடி பேர் பேசுகிற மொழி தெலுங்கு, அவங்க தாய்மொழியாக இருக்கிறது தெலுங்கு. அதை வந்து மாணவர்கள் கற்றுக்க விரும்புவாங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, ஹிந்தி கற்றுக்க ஹிந்தி பேசுகிறவங்க இந்தியாவில் வந்து 44 விழுக்காடு அப்படின்னா உங்களுக்கு சற்றுப்போ எவ்வளோ வரும், உங்களுக்கு ஒரு 55 கோடி பேர் இன்றைக்கி ஹிந்தி பேசுகிறவங்க இருக்காங்க. தெலுங்கு பேசுகிறவங்களும் 8.5 கோடிக்கு மேலே இருக்கிறாங்க இந்தியாவுக்குள்ளே. உலகத்தில் இருக்கிற தெலுங்கு பேசுகிறவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு 3 கோடிக்கு பக்கத்தில் வரும். அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து தெலுங்கு பேசுகிறவங்களும் தமிழ் பேசுகிறவங்கள விட 2 கோடி அதிகம் தெலுங்கு பேசுகிறவங்க. அதனால் அதை விரும்ப மாணவர்களை விருப்பத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க 4-1 அப்படின்னு தேர்ந்தெடுத்தா சரி ஹிந்தின்னு தேர்ந்தெடுத்தாங்க. இந்த 4 வந்து அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒன்றும் எந்த மாற்றுக்கத்தும் கிடையாது. பிஹெச்சி படிக்கிறவங்க 5 வருஷத்தில் முதல் வருஷம் இந்த மொழினா அடுத்த வருஷம் அந்த மொழி, அதுக்கு வருஷம் அந்த மொழி, அந்த மாதிரி தானே படிப்பாங்க. இது வந்து ஒரு மொழியில் ஸ்பெஷலைஸ் பண்ணுற மாணவர்களுக்கு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். முப்பியல் இலக்கியம் படிக்கிற மாணவர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். வெளி மாநிலங்களில் போய் வேலை செய்கிறதுன்ற ஸ்பிரிட் வந்து தமிழர்களுக்கு இன்னும் வரணும்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன், இதுக்கு எதிர்வாதங்கள் புரிகிறவங்க நெட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க, ஹிந்தி படிச்சுட்டு போய் பானிபூரி விற்க தான் முடியும், இங்கே வந்து எல்லாம் பானிபூரி வித்துட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரி வார்த்தையாடல்கள்லாம் வருது. மிக உயர்ந்த முன்னாள் அமைச்சர்கள்ட்டிருந்து இதெல்லாம் வருது. அவங்களுக்கு சொல்கிறதெல்லாம் இது தான், நீங்கள் விஞ்ஞானபூர்வமாக பாருங்கள், இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு வெளியே இந்தியாவில் இருக்கிற தமிழர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் எண்ணிக்கை வந்து 1.32 கோடி. இந்தியாவிலிருந்து இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து வேலைக்காக வந்திருக்கிற வட மாநிலத்தவர்கள், நீங்கள் தெலுங்கை விட்டுட்டு கன்னடத்தை விட்டுட்டு மலையாளத்தை விட்டுட்டு வட மாநிலத்தவர்கள் பெங்கால்லையும் அஸ்ஸாமையும் சேர்த்து பார்த்தீங்கனாலே அதனுடைய எண்ணிக்கை வந்து 40 லட்சத்துக்கும் குறைதான். ஓகே, போன சென்சஸ் ஃபிகர்ஸ் வச்சு நான் சொல்கிறேன், இந்த சென்சஸ்க்கு ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். அப்படின்னா என்ன ஆகுது, அவங்க வேலை வாய்ப்பை நீங்கள் எடுத்ததுன்னு அப்படின்னு கணக்கு பார்த்தீங்கன்னா 1.32 கோடி வேலை வாய்ப்பை நீங்கள் எடுத்திருக்கிறீங்க. இங்கே அவங்க வாங்கின வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா 40 லட்சம் வேலை வாய்ப்பு தான். இது முன்னால் இருந்தது அதிகம், அதை ஒத்துக்கிறேன். அண்ணா பீரியடில் இருந்ததை விட பெரிய அளவு நார்த் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறாங்க, ஈஸ்ட் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறாங்க. ஆனால் என்ன இதெல்லாம் சேர்த்து எத்தனை நம்பர்ஸ் ஆகி போகிறோம், மிஞ்சி மிஞ்சி போனால் வந்து 40 லட்சம் பேர். ஓகே, நம்ம அங்கே போய் இருக்கிற எத்தனை பேர் யோசிச்சு பாருங்கள், 1.32 கோடி பேர் எல்லா மாநிலங்களையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா யார் யார் வேலை வாய்ப்பை எடுத்துக்கொண்டார். இது வந்து ஒரு ஒரு முறையான விவாதமாக இல்லாமல் ஏதோ எல்லாரும் அங்கேருந்து வர்றாங்களாக்கும், அவங்களுக்கு போய் தமிழ் சொல்லிக் கொடுங்க, அவங்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் இந்த தமிழ் வளர் மையத்தில் நாங்கள் முயற்சி எடுக்க போகிறோம். ஒரு அங்கன்வாடி மையத்தில் கூட இன்றைக்கி வந்து வெளி மாநிலங்கள்லேருந்து வந்திருக்கிற அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸோடைய பிள்ளைங்களை அட்மிட் பண்ணணும்னு சொல்லி உத்தரவு போட்டது அம்மாவின் அரசு, அம்மாவோட மிகச்சிறந்த திட்டங்களில் ஒன்று. இன்றைக்கி இவ்வளோ லூஸாக திமுககாரங்க பேசுகிறாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்தி தமிழ் சொல்லிக் கொடுங்கன்னு, அவங்களுக்கும் தமிழ் சொல்லிக் கொடுக்க போகிறோம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புக்காக இங்கே வந்திருக்கக்கூடிய வட மாநிலத்தவர்கள் அனைவருக்குமே தமிழ் கற்றுக் கொடுக்கறதுக்கு திட்டம் நம்ம அறிவிச்சிருக்கிறோம், அதை செயல்படுத்திகிட்டு இருக்கிறோம் அமைதியாக. இங்கிருந்து அங்கே போன அந்த 1.32 கோடி தமிழர்கள் அடுத்த தலைமுறையில் தமிழ் படிக்கிறதுக்கு வசதி இல்லை, அவங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை. குறிப்பாக வந்து அதில் இருக்கிற மிடில் கிளாஸ்
புவர் பீப்புள் வந்து அவங்களால படிக்க முடியல. அவங்களுக்கு தான் இந்த தமிழ் வளர் மையங்களை வந்து வச்சு நம்ம அடுத்த தலைமுறையில் அவங்க வந்து தமிழ் பேச வைக்கணும், தமிழ் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் தமிழ் சட்டமன்றத்தில் பேசினப்ப வாழ்த்தி வரவேற்றது தங்கந்தன் அரசு, வாழ்த்தி வரவேற்றது துரைமுருகன் அவர்கள். நீ இப்போ வந்து நீங்க சொல்றது நான் வந்து ஒன்றும் பண்ணலை, தமிழுக்கு என்ன பண்ணிட்டாரு, தமிழுக்கு இந்திய திணிக்கிறாரு, என்ன பண்ணிட்டோம், 101 பிள்ளைகளுக்கு ஒரு இந்திய மொழியை கற்றுக் கொடுப்போம். ஸ்கேல யோசிச்சு பாருங்க, என்ன ஸ்கேல்ல அவங்க பேசுறாங்க, 101 மாணவர்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுப்பது, தமிழ் ஆய்வு மாணவர்களுக்கு ஒரு இந்திய மொழி, ஒரு அயலக மொழியை கற்றுக்கிறோம். இதுக்கு இவ்வளவு பெரிய ரியாக்ஷன் தேவையா அப்படின்றது உங்க மனசாட்சிக்கு வித்துறேன். இது ஒரு நல்ல முயற்சின்னு பாராட்ட மனசு இல்லைன்னாலும் இந்த குதர்க்கமான கேள்விகளை திமுக காரங்க மாதிரி கேட்காதீங்க. ஓகே, இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை பண்ணி வச்சிருக்கிறோம், அம்மா வந்து யோசிச்ச திட்டத்தை அந்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கணுன்றதுக்காக, அவங்களுடைய கல்வி தரம் உயர வேண்டும் என்பதற்காக ஒரு இந்திய மொழியும் ஒரு அயலக மொழியும் வச்சு அதுக்கு ஃபண்டு ஒதுக்கி நல்ல டீச்சர் போட்டு நல்ல அட்மாஸ்பியர் கொடுத்து அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, இதை வந்து தடுக்கும் நோக்கத்துடன் ஒரு கட்சி எடுத்து ஆர்ப்பாட்டம் பண்ணி இன்னைக்கு வந்து அதை அரசியலாக்கி அதை ஊடகங்கள் வழியாக பதிய வச்சு கொண்டு போயிட்டுருக்கு. அதை கண்டிக்காம இதுதான் நடக்கும், இது வந்து இப்போ நடக்குது, இது வந்து மாணவர்களுக்கு பிடிக்கிற வரைக்கும் அது இருக்கும். மாணவர்களுக்கு இது இல்லை, எங்களுக்கு வேறு மொழி வேணும்னு கேட்டாங்கன்னா அது வேறு மொழியை கொண்டு வந்து சொல்லி கொடுப்போம். ஒரு வருஷத்துக்கு மேலே அது கிடையாது, 100 மணி நேரம் தான் அந்த பயிற்சி. ஓகே, அந்த பயிற்சி வச்சு அதுக்கு மேலே அந்த மாணவ அதை பிடிச்சி மேலே போகணுன்னா இன்னைக்கு சைபர் உலகத்தில் எண்ணற்ற வாய்ப்புகள் அந்த பையனுக்கு இருக்குது, அந்த பொண்ணுக்கு இருக்குது, அதை அவங்க எடுத்து மேலே கொண்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் தமிழ் படித்தவங்க வந்து இன்றைக்கி வந்து யாருமே வேலை இல்லாமல் இருக்கலை அப்படின்ற நிலையை உருவாக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு எங்களோட முயற்சி இது. இது வேறு முயற்சி செஞ்சால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் கேட்டுக்கிறோம். ஒரு முயற்சியுமே பண்ணாமல் தமிழ் மாணவர்கள், தமிழ் படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு இருந்த காலத்தை மாற்றி இன்றைக்கி எம்ஏ தமிழ் படிக்கிற மாணவர்கள் அதிகப்படுத்தியிருக்கோம். ஓகே, ஸ்டைபண்ட் கொடுக்குறோம், 2000 ரூபா ஸ்டைபண்ட் கொடுக்குறோம் தமிழ் படித்தான்னு சொல்லி, இன்டகிரேட்டட் கோர்ஸ் போட்டிருக்கிறோம், இந்த மாதிரி புதுமைகளை புகுத்தி இன்றைக்கி போஸ்ட் கிராஜுவேட் லெவலில் தமிழ் படிக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. இப்போ தங்கந்தன் சொல்லட்டுமே, அவங்க அந்த 5 வருஷத்தில் ஆட்சிக்கு அந்த ஆட்சியில் இருந்தப்போ வருஷத்துக்கு எத்தனை பேர் எம்ஏ தமிழ் படித்தாங்க, எம்ஏ தமிழ் படித்தவங்க எத்தனை பேர் வேலை கிடைச்சது. இன்றைக்கி அந்த முயற்சிகளில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கிறப்போ இதை குதர்க்கப்படுத்தி பேசுறது வந்து தமிழ் மேல் உங்களுக்கு இருக்கிற வெறுப்பை உணர்த்துகிறதே தவிர தமிழ் மேலே இருக்கிற பற்றையும் தமிழ் மாணவர்கள் மேலே இருக்கிற பற்றையும் வெளிப்படுத்தலான்னு நான் நினைக்கிறேன். 101 மாணவர்களை வந்து எல்லாருமே லெட்டர் கொடுத்துருக்குறாங்க, ஹிந்தி ஃப்ரெஞ்ச் ரெண்டும் தேர்ந்தெடுத்து. ஏன்னா நாங்கள் அது இந்த பிரச்சனை வருன்ற எண்ணத்தில் தான் முதல்ல இருந்தே அவங்கள கேட்டு தான் பண்ணுது. அதனால் எல்லா மாணவர்களுமே அன்னைக்கு நின்னாங்க, உங்கள் ப்ரெஸ் மீட் நான் வச்சப்போ எல்லா மாணவர்களும் வந்து நின்னாங்க. ஆனால் இதை இதுக்கு மேலே கொண்டு போய் இவங்களுக்குள்ள ஒரு சண்டையை கொண்டு வந்துக்கிட்டு இவங்க போய் தூண்டி விட்டுக்கிட்டு இன்னைக்கு கேம்பஸில் வந்து மாணவர்கள் இங்கே பின்னால் இருக்கிறாங்க. அம்மாவோட ஆட்சிக்கு முழுமையாக துணை நிற்கிறார்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் மாணவர்கள், இளைஞர்கள், படித்த படிக்காத இளைஞர்கள். அதை போய் இவங்க வந்து தவறான கருத்துக்களை பதிய வச்சு எப்படி பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இல்லாதையும் இல்லாதையும் சொல்லி வெற்றி பெற்றார்களோ திமுக, அந்த மாதிரி வந்து ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடாது என்ற எண்ணத்துக்காக தான் நாங்கள் இதை செஞ்சிருக்கோமே தவிர, மாணவர்கள் இந்த நிமிஷமும் கூட இந்தி பயிற்சியை ஏற்றுக்கொண்டார்கள். அவங்க வந்து அங்கே கற்றுக்கிட்டு இருக்காங்க, துணிஞ்சு வந்து நின்று இவ்வளவு ரவுடி பசங்க வந்து நின்று ஆர்ப்பாட்டம் போன நேரத்தில் எதிர்த்து நின்று குரல் கொடுத்தாங்க இந்த மாணவர்கள். ஸோ தயவு செய்து அதை மறந்துடாதீங்க. அதே மத்திய கைலாஷில் எதிர்த்து நின்று குரல் கொடுத்தாங்க. ஒரு எம்எல்ஏ வந்து நின்று அந்த இடத்துல வந்து ஆர்ப்பாட்டம் செய்கிறப்ப அவர்கள் எதிர்த்து குரல் கொடுக்குற அளவுக்கு துணிச்சல் மிக்க மாணவர்கள் தான் எங்கள் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்து மாணவர்கள். இதில் எந்த ஒரு திணிப்பும் கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவங்களுக்கு நல்லதுன்னு பட்டது செஞ்சோம். இது வந்து இந்த மாற்றம் வந்து அவங்களுக்கு நல்லதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அந்த நேரத்தில் அவங்க இங்கெங்கே டிஸ்ட்ராக்ட் பண்ணாமல் அங்கே போய் ஆர்ப்பாட்டத்துக்கு அதை பதில் கொடுத்துட்டு இங்கே போய் ஆர்ப்பாட்டத்துக்கு பதில் கொடுத்துட்டு இருக்கிறத விட அமைதியாக அங்கேருந்து அவங்க படிக்கிறது, தரமணியில் படிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறோம். அதனால தான் அந்த முடிவு. அவங்க எல்லாருமே வந்து இருக்கட்டும் அப்படின்னு தான் சொன்னாங்க, எதனால் நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த மாதிரி மாணவர்களை இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு போய் ஒவ்வொன்றுக்கும் பதிலடி கொடுத்துட்டு இருக்கு மாணவர்கள் போயிட்டு தான் வேலையை பார்க்க முடியாது. அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இது தான் சரியான முடிவு. எதுவுமே வந்து மாணவர்களுக்கு கேட்டுக்கிடாமல் நாங்கள் பண்ணலை. ஏன்னா சின்ன நம்பர் தானே, 101 தான், 110 கூட கிடையாது. 101 மாணவர்கள் திமுக பீரியடில் 40 இருந்தது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து இப்போ 101 இருக்குது. இந்த ஆண்டு இது இந்த முயற்சி வெற்றிகரமாக ஆகி கேம்பஸ் இன்டர்வியூ வச்சு எங்கள் பிள்ளைகளுக்கு வந்து வேலை வாங்கி கொடுத்துருவோம். நாங்கள் வேலை வாங்கி கொடுக்குறப்போ கண்டிப்பாக அடுத்த முறை அந்த இடத்துல 1000 பேர் வருவாங்க. நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா
சும்மா வந்து பேசிடலாம், இது செய்யாதீங்க அது செய்யாதீங்கன்னு ஏதாவது செஞ்சாங்களா அவங்க ஆட்சியில் வந்து? தமிழ் படிக்கிற மாணவர்களுக்கு இதுதான் செஞ்சோம்னு சொல்லட்டும், நான் அந்த அவர் சொல்கிறத கேட்டுக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு தமிழ் வளர்ச்சித்துறை என்ற அடையாளமே இல்லாமல் இருந்தது திமுக பீரியடில். தமிழ் குடிமகனுக்கு அப்புறம் வந்து தமிழ் வளர்ச்சித்துறை என்பது இந்த அமைச்சர் தான் அப்படின்னு அடையாளம் கூட இல்லாமல் இருந்த ஒரு துறை. ஏன்னா எல்லாத்தையுமே கலைஞர் தான் தமிழ் அப்படின்னு சொல்கிறதுனால எல்லாமே அவர்கிட்ட தான் அப்படின்னு விட்டுருவாங்க. எந்த நிறுவனங்களை படைத்தார்கள் அவர்கள்? இன்றைக்கி நாங்கள் உலகத்தமிழ் சங்கத்தை அம்மா படைத்தார்கள் எங்களால் பெருமையாக சொல்ல முடியும். தமிழ் பல்கலைக்கழகத்தை புரட்சி தலைவர் படைத்தார்னு பெருமையாக சொல்ல முடியும். எந்த நிறுவனத்தை அவங்க படைத்தாங்க? இருக்கிற நிறுவனத்தை சாகடித்தது திமுக. அவங்க வந்து இன்றைக்கி வந்து நின்று பேசுகிறாங்க, இதை சொல்லிக் கொடுக்காத அதை சொல்லிக் கொடுக்காத, தமிழனுக்கு வேலை கிடைச்சா அவனுக்கு என்ன பற்றி எரியுதுன்னு தெரியலை. தமிழனுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு ரெண்டு மொழிகளை படிங்கப்பா அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த தப்பும் இல்லை நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அது தப்புன்னு சொல்லி அரசியல்படுத்தி வேறு விஷயமே இல்லை, எதையும் அட்டாக் பண்ண முடியாது. கல்வியை பற்றி அட்டாக் பண்ண முடியாது, பொருளாதாரத்தை பற்றி அட்டாக் பண்ண முடியாது. இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வளர்ந்துக்கிட்டு இருக்கிறது 4.5%. தமிழ்நாடு ஜிடிபி வந்து 8.5%க்கு மேலே வளர்ந்துருக்கு, அதை போட மாட்டீங்களே நீங்கள் வந்து. பிரச்சனை என்னென்னா நம்ம ஊடகங்கள் வந்து இவங்களுடைய ஆர்ப்பாட்ட அரசியலுக்கு துணை போகிறீங்க. நான் ஒப்பனாகவே சொல்கிறேன், என்னென்ன எந்த துறையில் வந்து இப்போ நாங்கள் வீக்காக இருக்கோம்? கல்வி, மருத்துவம், பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, எல்லா துறைகளையும் இன்றைக்கி வந்து உட்கட்டமைப்பு, தண்ணி வந்தால் தேக்கி வைக்கிறதுக்கு நீர்நிலைகள் சீர்படுத்துவது, குடிமராமத்து, மெடிக்கல் காலேஜ், எல்லாத்தையும் கொண்டு வந்துருக்குறோமே அப்படிங்கிறப்ப வேறு விஷயமே இல்லைனா இது ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டேன். ஏன் ஒரு 3 லட்சம் ரூபா ஒதுக்குனதுக்கு இந்த ஒரு ஆர்ப்பாட்டம், இந்த ஒரு போராட்டம், மாணவர்களை தூண்டி விட்டு அது ஒரு 101 மாணவர்கள் விருப்ப பாடமாக ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து செய்யலாம் அப்படின்னு ஒரு கட்சி நினைக்குதுன்னா அந்த கட்சி வந்து மக்கள் மனதில் கீழே செல்லும். ஓகே, அதை நான் தெளிவாக பதிவு வைக்க விரும்புகிறேன். ஏதோ ஒரு பெரிய வெற்றி கண்டுட்டாங்க வந்தாங்க, நாங்கள் 2 ஆர்ப்பாட்டம் பண்ணோம்டா வீட்டுக்கு முன்னால் போய் போராட்டம் அவங்க வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கெத்தாக சொல்கிற என் திமுக நண்பர்களுக்கு நான் சொல்லிக்கிறதுலாம் என்னென்னா, இந்த ஆர்ப்பாட்டத்திலும் இந்த போராட்டத்தும் வந்து கண்டிப்பாக மாணவ சமுதாயம் விரும்பலை, கண்டிப்பாக வந்து மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் நாங்கள் வந்து ஓகே ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கிறோம், அம்மாவோட கனவு என்ன, அந்த கனவு தக்கன போகணும், அதே நேரத்தில் ஏதோ ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கொண்டு வந்தால் இது இந்த திட்டம் முன்னெடுத்து கொண்டு போக முடியும் அப்படின்ற எண்ணத்தோடு நாங்கள் கொண்டு போயிட்டுருக்கோம். மக்கள் எங்களுக்கு உணர்வை புரிந்து கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன்.